என் உசுரே இங்க ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமா, என்ன நிலைமையில இருக்க போதுன்னு தெரியல. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். என்ன சேலஞ்ச் வீடியோ, நீங்க வீடியோக்குள்ள போய் பாருங்க. படிஸ் இப்ப வந்து நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. இல்ல அப்படி என்னதான் இருக்குன்னு நீங்க தமிழ பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பரவாயில்ல வாங்க. பார்க்கவே பயமா இருக்கு. ஆமா, நம்ம ஜோலோ சிப்ஸ் தான் சாப்பிட போறோம் இந்த வீடியோல. எனக்கு உண்மையிலே ரொம்பவுமே பயமா இருக்கு இது சாப்பிட்றதுக்கு. என்ன உசுரோட இருக்க போறான்னு, இதுல என்ன எழுதிருக்குன்னா, ஒன் பிளாக் டெட்லி சிப்ஸ் இன்சைட் இருக்கு ஜோலோ சிப்ஸ், த லாஸ்ட் சிப் சேலஞ்ச். நம்ம கடைசியா சாப்பிட்ற சிப் சேலஞ்ச் வந்து இதுதானா. அப்புறம் என்ன போட்டிருக்கு, 5 கிராம் தான். இதோட ரேட் எவ்வளவு பாத்தீங்கன்னா 200 ரூபா இந்த ஒரு பாக்ஸ். 5 கிராம் தான். ஆஃப்டர் திஸ் ஹெல்த் ஷுட் பி ஈஸி, சாவதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படி சொல்லியிருக்காங்க. நிறையா அப்படி இப்படி அப்படின்னு எழுந்திருக்காங்க. வார்னிங் இங்கே பாருங்க, வார்னிங் ஸ்ட்ரைட் ஃப்ரம் த ஹெல்லாம். சரி, இது எப்படிதான் என்னென்னமோ பில்டப்லாம் கொடுக்குறாங்க, எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் செய்யப்பட்டது அது கையால் எல்லாம் பார்க்குறாங்க. சீரியஸாக இது பாருங்க, இந்த டப்பாவை பார்த்தாலே பயமா இருக்கு. Can you handle this deadly chip? What to expect? ஐயோ, இங்கே பாருங்க இந்த இதை பார்த்துக்கோங்க, எவ்வளோ பயமாக உள்ள எவ்வளோ எழுதியிருக்காங்கன்னு. Fear the Reaper. இந்த ஒரே ஒரு பேக்கெட்டுக்கு தான் இவ்வளோ ஒரு சீனு. எனி லாஸ்ட் வேர்ட்ஸ், the Reaper is waiting. நம்மள ஏதாவது கடைசி வார்த்தை சொல்ல சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னு, கடைசியாக இந்த சிப்ஸ் சாப்பிட்டு புதுசோட இருந்தோம்னா அது ஏதாவது ஒரு கடைசி வார்த்தை சொல்ல சொல்லியிருக்காங்க. என்ன வார்த்தைன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட கடைசியாக சாவரத்துக்கு முன்னாடி கேட்டுக்கிறேன். இதில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, எனி லாஸ்ட் வேர்ட், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனல் மானிட்டைசிங் ஆகட்டும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அப்பா அப்படி வச்சிடும். இது சொல்ல பாருங்களேன், இந்த உண்மையிலே சீரியஸாக சிப்ஸை சாப்பிடும் போது பார்த்தாலே அப்படி பயமாக இருக்கு. இது சிப்ஸா வேற மாதிரி எனக்கு பயமா இருக்கு சீரியஸா. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்களா, இது 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 வந்து இங்க பாருங்க, இது ஒரு பீஸ். மசாலா நக்கணத்துக்கே அப்படி எரியுது. ஐயோ, இதுக்கே உள்ள சில நீ மசாலா தினத்துக்கே ஐஸ்கிரீம் தின்னாலும் அந்த மசாலா ஸ்மெல் போக மாட்டேங்குதே. நாக்கு உள்ள அப்படி எரியுது எனக்கு.
சாப்பிட்டே தான் ஆகணுமா, இது நம்ம விசிறோட இருக்க மாட்டேன். சீ பீஸா சின்ன பீஸா இருக்கு அன்பா பவுல்ல. இத்தனை பீஸ் இருக்கு வேண்டாம், ஏதாவது சின்னதாக இந்த ஒரு பீஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இந்த சின்ன பீஸ் தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கே சொல்லணும் தெரியல வர்ற கையெல்லாம் தட்டி வைங்க, கையெல்லாம் மசாலாவாக இருக்கு. இங்கே பாருங்க சின்னதாக சாப்பிட்றேன். ஓப்பன் பண்ணி வச்சுக்கோ அவசரத்துக்கு, ஆபத்தில் மசாலா சின்னோட சித்தனத்துக்கு செம்மையா எரியுது. ஐயோ கையில் உள்ள மிளகா தூள் மூஞ்செல்லாம் பட்டுட்டு எரியுது. தண்ணி சீரியஸா முடியல, எரியுது. இங்க பாருங்க என் கையெல்லாம் மசாலா எப்படி கொஞ்சோண்டு சாப்பிட்டு இப்படி எரியுது. மசாலா ஸ்மெல்லு, ஒரு கையில சிப்ஸ் ஒரு கையில ஐஸ்கிரீம் சேர்த்து வாயில வச்சிரும். கன்றாவியான டேஸ்ட் வருது ரெண்டு சேர்த்து சாப்பிட்டா. ரெண்டு டைமும் உலகம் மாத்தாங்க இருக்கு. நான் அந்த ஐஸ்கியூப் போடல எனக்கு பரவாயில்ல, வச்ச செகண்ட் செம்மைய எரிய ஆரம்பிச்சுட்டு. ஐஸ்கியூப் போடல பரவாயில்ல. தண்ணி தண்ணி இதை பெஸ்ட்டாக சாப்பிட போறோம். யாம் இருக்கு பயமே. தப்பு ஏறுது, காரம் ஏறுது. காரம் ஏறுது சாப்பிடுவோம்.
எனக்கு எவ்வளவு இருக்கும் காய்ஸ். எனக்கு நல்லா வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சுட்டு, வயிறு கண்ணெல்லாம். இப்போதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்.
வயிறுன்னு சொன்னதுக்கு இந்த மருந்து இந்த இந்த இது இது குடிக்க சொன்னாங்க, இதே இந்த டேப்லெட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு விட்டாங்க. செமையா வயிறெல்லாம் எரியுது எனக்கு. இப்போயும் பரவாயில்ல, இப்போ கண்டிப்பாக யாரும் இதை ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. பாய்.